ஐயா 44 ஆண்டுகளுக்கு முன்பு பொது வாழ்க்கையில் ஈடுபட்டு அடித்தளத்துள்ள அனைத்து மக்களும் ஒன்றாக இணைய வேண்டும், ஒன்றாக இருக்க வேண்டும் என்று அன்றே குரல் கொடுத்து பல மாநாடுகளை நடத்தி பல கூட்டங்களை நடத்தியிருக்கின்றார் மருத்துவர் ஐயா அவர்கள். நல்லா மூச்சு முட்ட பேசுனீங்க, ஆனா மோடி மஸ்தா வித்த காமிச்ச மாதிரி எல்லாரும் கை தட்டிட்டு கேவலப்படுத்திட்டு போயிட்டாங்க. உணர்வுபூர்வமாக அவருடைய ஐயாவுடைய சிந்தனை எண்ணங்கள் எல்லாம் பக்கத்துல கலவரம் பண்ணணும், அவன் குடும்பத்தை அழிங்கடா, அந்த கிராமத்தை நொறுக்குங்கடா, அந்த கிராமத்துல பெரிய கலவரத்தை உண்டு பண்ணுங்க. வன்னியர்களுக்கு தாழ்த்தப்பட்ட சமுதாயம் எதிரி கிடையாது, தாழ்த்தப்பட்ட சமுதாயத்திற்கு வன்னியர்கள் எதிரி கிடையாது. இந்த இரண்டு சமுதாயங்களுக்கும் பொது எதிரி எதுவென்றால் சூழ்ச்சிகளால் இது போன்ற சமுதாயங்களை பிரித்து ஆளுகின்ற அந்த திறமை யாரிடம் இருக்கிறது? நீயே கேக்குற. ஆனால் ஐயா அவர்கள் நோக்கமே, கட்சியை தொடங்கிய நோக்கமே, இதுல பகவான் மொத்த படமும் வச்சிருக்கான். அதில் எதற்கு கட்சி தொடங்கினார் ஐயா அவர்கள் என்று? எதுக்கு? நோக்கம் தாழ்த்தப்பட்ட சமுதாயம், பிற்படுத்தப்பட்ட மக்கள், மிகவும் பின்தங்கிய மக்கள், சிறுபான்மை மக்கள், அடித்தள மக்கள், இவங்களை எல்லாம் முன்னுக்கு கொண்டு வர வேண்டும் என்ற நோக்கத்திலே தான் கட்சி தொடங்கி இருக்கின்றார்கள். ஒரு மனுஷன் போய் பேசலாம், ஆனா ஏக்கர் கணக்கில் எல்லாம் பேசப்படாது. அது எப்படா நெஞ்சில கொஞ்சம் கூட ஈரம் இல்லாம இவ்வளவு பெரிய பொய் சொல்ற? இது ஏதோ அரசியல்கான் மீண்டும் சொல்வதெல்லாம், இது ஏதோ வாக்குகளுக்காக நாங்கள் செய்யவில்லை சார். நீங்க மைண்ட் வாய்ஸ் நினைச்சு சத்தமா பேசிருக்கீங்க. இன்று தமிழ்நாட்டிலே மிக பின்தங்கிய நிலையில் இருக்கின்ற தாழ்த்தப்பட்ட சமுதாயத்திற்கு அதிகமா அவர்களுக்கு செய்தது பாட்டாளி மக்கள் கட்சி என்று நான் பெருமையாக நான் சொல்றேன். நீங்க சும்மா செஞ்சிட்டாலும் நாங்க அப்படியே அசந்து அழுத்து தான் போயிருவோம். இங்க இருக்கிற நெல்லெல்லாம் வீணா போயிருவோம், வேலை வேணப்போ. நாங்கள் செய்ததை தமிழ்நாட்டில் வேற யாராவது ஒரு கட்சி சொல்லுங்க செஞ்சிருக்கிறாங்களா சொல்லுங்க பாக்கலாம். என்னடா செஞ்ச நீ காரணம் இரு சமுதாயங்கள் கிடையாது. இதுக்கெல்லாம் யாரு காரணம் தெரியுமா? இதை தீராமல் பார்த்துக் கொள்வது இவர்தான், இவருக்கு இதான் வேலை. நாம் தெளிவா பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தொண்டங்கிட்ட நான் தெளிவா நான் சொல்றேன். நம்மளால ஒரு 10 பேரை செட் அப் பண்ணிட்டு கருப்பன் ஒரு அரிஜன செத்து போயிட்டானாமா, பாதிப்பு நாளைக்கு உனக்கும் பிள்ளைக்கும் குடும்பத்திற்கும் ஊர் மக்களுக்கும். நீ வேலைக்கு போய் உன் குடும்பத்தை காப்பாத்து பாரு அதன் பிறகு நீ கட்சிக்கு வா. உங்களை புரிஞ்சுக்கவே முடியலைங்க. என்னுடைய வேலை என்ன? எடுத்துக்கிட்டு ஓடுறதுக்கு. டேய் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணவறா. என்ன நம்பி வந்த மக்களை முன்னேற்றுவது என்னுடைய வேலை. ஒரு பண வேணாம் சரி, எல்லா சரக்கு போட்டு மூடிட்டு குப்பரப்படுத்துங்க. வளர்ச்சி என்பது நான் இந்திய அளவில் பார்த்து விட்டேன், மற்ற மாநிலங்களில் பார்த்திருக்கின்றேன், உலக நாடுகள் நான் பார்த்திருக்கின்றேன். இந்த நாய் குப்பத்துல பிஞ்சு போன ஆப்பம் வித்துட்டு இருக்கு. இது ஈரான் ஈராக்கு சதாம் ஹுசேன் ரேஞ்ச் எல்லாம் பேசுது. எனக்கு ஒரு ஆதங்கம், அந்த நாடுகள் உள்ள முன்னேற்றங்கள், இந்தியாவில் பல மாநிலங்கள் உள்ள முன்னேற்றங்கள் எல்லாம் இங்க தமிழ்நாடு கொண்டு வர வேண்டும். ஒன்னே ஒண்ணு நீ செய்யலாம் சொல்லுங்க ஐயா. இந்த நாட்டை விட்டே ஓடி போய் என்னங்க ஐயா? அதான் நீ நாட்டுக்கு செய்யற நன்மை, நாட்டு மக்களுக்கு செய்யற நன்மை, நாட்டு ஜனங்களை புடிச்சிருந்த தர்சனமே ஓடி போச்சுன்னு நினைப்பாங்க. சமூக நீதி என்று பேச்சளவில் தான் இருக்கிறது, பேரளவில் தான் இருக்கிறது, நடைமுறையில் இல்லை. எப்படி இருப்பாங்க? நீ எல்லாம் ஊருக்குள்ள இருக்கும் போது அப்படியே நல்லா இருந்தா நீ விட்டுவியா? எங்கேயாவது ஒண்ணு பிரச்சனைனா உடனே முதல்ல பாமக காரணம் என்ன? உண்மையை சொன்னா எரியுதா?
ஊருக்குள்ள உங்களுக்கு மரியாதை கொடுக்கறது அதிகம்டா. அது ஒரு சாயத்தை போட்டுடுவோம், சம்பந்தமே கிடையாது அதுக்கும் நமக்கும். டேய் டேய் டேய், இந்த ஆக்கிட்டு கொடுக்கற வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காதடா. விழுப்புரத்துல நடந்தது கூட அங்க ஊர் தலைவர் யாரு, திமுகவை சார்ந்தவங்க, ஊராட்சி மன்ற தலைவர். இங்க நடிக்கிறதுக்கு எங்கயாவது கூத்துல போய் நடிச்சீங்கன்னா கோட்டரும் கோழி பிரியாணியாவது கிடைக்கும்டா. தருமபுரி நடந்த சம்பவம், அது பாட்டாளி மல் கட்சிக்கு அதுக்கு சம்பந்தமே கிடையாது. ஒரு சில இயக்கங்கள் எங்களை எதிர்த்தால் தான் அவர்களுக்கு அரசியல் பிழப்பு. நீ பெரிய அப்பாட்டாகிறான்னு கேக்குற. உண்மையான சமூக நீதி என்றால் அடித்தளத்தில் மக்கள் முன்னேற வேண்டும். என்ன பாக்குற? உண்மைதான்டா பாக்குறேன். இன்னொன்னு, அதில் சிலருக்கு சமூக நீதி என்றால் என்னன்னு தெரியல அவங்களுக்கு. யாரு எதை பேசுறதுனே நாட்டுல விவசாயம் இல்லாம போச்சுடா. ஐயா அவர்கள் 30-33 நான்கு ஆண்டுகளுக்கு முன்பாக கட்சியை தொடங்கினார்கள். ஆனா என்ன பிரயோஜனம், அம்மன் தள்ளிக்கு பிரயோஜனம். பாட்டாளி மட்சி தமிழ்நாட்டில் ஆட்சிக்கு வந்தால் அடித்தளத்திலே சமூக நீதி அனைத்து சமுதாயங்களுக்கும் கிடைக்கும். நீ பைத்தியக்காரனவே நினைச்சிருக்கிற. நீ இப்போ பாட்டாளி மட்சியுடைய கொள்கை முடிவு அப்படின்னா, எல்லாம் சகோதரர் சகோதரிகளாக ஒரு உணர்வு அதை உருவாக்க வேண்டும். ஆமா அண்ணன் தம்பியா, தெளிவா தெளிவா, ரொம்ப தெளிவா. அண்ணன் தம்பிங்கிற வார்த்தையை ரொம்ப தெளிவா குறிப்பிடுவாங்க. அண்ணன் தம்பி இதே ஒரு முஸ்லீம் கிட்ட பேசினா மாமா மச்சா, மாமா மச்சா. வேற இடைநிலை சாதிகள்கிட்ட பேசும் பொழுது மாமா மச்சா நான் பழகிட்டு இருக்கோம். ஆனா பட்டாளி பங்காளி, ஆமா. ஆனா இங்க பட்டியல் சமூகம் வரும்போது நாங்களாம் சித்தப்பம் பெரியப்பம் மக்களா, ஒரு அண்ணன் தம்பியா நாங்க ஊருக்குள்ள இருந்துட்டு இருக்கோம். அவங்க மாமா மச்சா பழகிறது வாய்ப்பில்ல ராஜா. சில கட்சிகள் குட்டையை குழப்பினாதான் மீனை பிடிக்க முடியும். எதுக்கு குட்டையை குழப்பணும், வலைய விரிச்சே மீனை பிடிக்கலாமே. ஏற்கனவே ஒரு தடவை வீசனே என்ன ஆச்சு, தர்ன்னு கிழிஞ்சிருச்சு சவுண்டோடியா. இதையெல்லாம் எதுக்கு சொல்கின்றேன் என்றால், எல்லாம் ஒரு சான் வயிற்றுக்காகத்தான். அதனால உங்க பையில இருக்கிறது கையில் இருக்கிறது எல்லாம் எடுத்து கீழே போடுங்க. இந்த சமுதாயத்துடைய பலம் மக்கள் எண்ணிக்கை. இப்ப ஒரு உதாரணம் நான் சொல்றேன். பாட்டாளிகள் மேடையில் இருக்க எல்லாமே பாட்டாளிகள், நெத்தியில யாருக்கு வேர்வை வருதோ அவங்க எல்லாம் பாட்டாளிகள் தான். இந்த காரி மூஞ்ச கதையெல்லாம் ஒரு காவிய கதை மாதிரி இங்க வந்து சொல்லி அங்க டைம் வேஸ்ட் பண்ணுகிற. சரியா, உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்க.